வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டின் கார்டன் கிரஸ்ட் கோயம்புத்தூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி ஒரு சிறப்பு நீயா நானா இது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எங்களுடைய தேங்க்ஸ், ஏன்னா இங்கே வந்திருக்கிறது அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் யார் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி பார்த்தவர்கள் தான். தொலைக்காட்சியில் அரசியல் விவாதங்களில் கலந்து கொண்டு பல நேரங்களில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது கட்சியில் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், ஸ்போக்ஸ் பர்சன் அண்ட் பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களோட நம்ம இன்றைக்கி என்ன உரையாட போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம்தான். மக்கள் பற்றி உங்கள் பார்வை என்ன, அரசியல் பற்றி உங்கள் பார்வைகள் பல்வேறு நேரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் மக்கள் பற்றி, மக்களாட்சி பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதா இந்த ஷோ. ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை கிளியராக நடத்தணுங்கிறதா எல்லாருக்குமான ஆசை. அந்த முயற்சியை நாமளும் எடுக்கிறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பொலிட்டிக்கல் டிபேட்ஸ், எஸ்பெஷலி டெலிவிஷனில் நடக்கிற பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் என்ன மாதிரியான டிபேட்ஸ் அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுறது ரொம்ப டஃப், சமாளிக்கிறது ரொம்ப டஃப் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்? இங்கே வந்து என் கூட திமுகலையோ அண்ணா திமுகலையோ மாற்றுக் கட்சியினர் நாலு பேர் உட்காரும்போது அனைவரும் வலிமையானவர்களாக வந்துட்டாங்கன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தரை திட்டி பேச்ச முடிச்சிடலாம். ஆனால் இப்போ விவாத அரங்கங்களில் என்ன ஒரு இயல்பாக கொண்டு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் விமர்சகர்கள், அது மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிஸ்ட் இந்த சார் உட்காந்துருக்கிற மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு காம்பினேஷனில் உள்ளே உட்காரும்போது நீங்கள் என்னெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வந்து வீட்டில் சொல்லிட்டு வரீங்க, அம்மா இன்றைக்கி தந்தி தொலைக்காட்சி பார், இன்றைக்கி கலக்கிறம் பாருன்னு சொல்லிட்டு போய் உட்காருவோம். ஆனால் இங்கே போகும்போது முதல் கேள்வியிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக வந்துடும், நம்ம சிரிக்கவும் முடியாது, சமாளிக்கவும் முடியாது. ஏன்னா நமக்கு பதில் சொல்கிறதுக்கு பக்கத்தில் மூணு பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அந்த இன்டர்வல் விடுவாங்க பாருங்கள், அந்த இடைவேளை, விளம்பர இடைவேளை விட்ட உடனே உடனே மொபைல் எடுத்து வீட்டில் முதல்ல என் மனைவிக்கு தான் ஃபோன் எடுப்பேன், பையனுக்கு ஃபோன் எடுப்பேன், ஏம்மா எப்படிமா போகுது, ஏங்க நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வச்சது ரொம்ப சொதப்புற மாதிரி இருக்குது, உங்களை கேள்வி நிறையா மடக்கியிருக்காங்க, அடுத்த ஆஃப்லேயாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் நான் கேட்டுருவேன். நான் சார்ந்திருக்கிற இயக்கத்துடைய தலைவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை பலமாக வைப்பாங்க. அப்போ என்ன பயம் வந்துடும், இறுதி கட்டத்தில் இருப்போம், அந்த நிகழ்ச்சி முடிய போகிற நேரமாக இருக்கும், அடுத்து நமக்கு அந்த நெறியாளர் வாய்ப்பு கொடுப்பாரான்னு தெரியாது. ஏற்கனவே எனக்கு வாய்ப்பு நிறையா கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவர் பேசிட்டார், இதுக்கு நான் பதில் சொல்லலைன்னா அவர் சொன்ன கருத்து சரியாக வந்துருமோங்கிற பயம். இதுக்கு தான் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு எங்களுக்கும் தெரியாது, அவர் என்ன எல்லாம் மறந்துடும், சும்மா குரல் கொடுத்து சத்தம் போடுவோம். அது எப்படிங்க, அது எப்படி பண்ணுவீங்க, அது எப்படி நீங்க அதை சொல்லலாம் அப்படின்னு நாங்க என்ன எதிர்குரலாக அவருடைய குரலை விட ஒரு பெரிய குரலை கொடுத்து நம்ம சொல்ல வந்ததுக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவர் சொன்ன எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், மனசு விட்டு வெளிப்படையா மனசுலேருந்து பேசியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் அப்படி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, பட் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுங்கிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குங்கிறது அப்படியே புரிஞ்சு தள்ளிட்டீங்க. ஆவடி குமார் அவர்கள்ட்ட கொடுங்க. ஆவடி குமார் சார், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சமாளிக்கிறது அல்லது ரொம்ப டஃப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள்? இல்லை, பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தயாரிப்பும் இல்லாமல் தான் நிகழ்ச்சிக்கு வருவேன். ஏன்னா வரவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணுன்ற நோக்கம்தான் எனக்கு இருக்குமே ஒழிய, நம்ம வந்து புதிய செய்தியை சொல்ல முயற்சிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, பெரும்பாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எங்களை நோக்கி கேள்விகள் தான் வரும், அந்த கேள்விகளுக்கு உரிய விடை தரணும், விளக்கம் தரணும், அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் யார் எந்த வகையாக கேள்வி எழுப்புகிறாங்களோ, எவ்வளோ சவுண்டாக எழுப்புகிறாங்களோ அதுக்கு ஈடுகொடுக்க வேண்டியிருக்குது. சகோதரர் மனுஷ புத்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருப்பார், பல கருத்துக்களை சொல்லுவார், ஆக்கப்பூர்வமாக பேசுவார், திடீர்னு சவுண்ட் அதிகமாகும். சவுண்ட் அதிகமாகனா அவர் சைடு வீக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கும். அவர் பேச செய்தி இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவார், அதை சமாளிக்கிறது, இப்போ செல்வராஜ் சொன்ன மாதிரி அவர் சமாளிக்கிறதுக்காக அவரோட குரலை உயர்த்துவார். எப்போ அவர் குரலை உயர்த்துறாரோ நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்னு நான் நினைச்சுப்பேன். மனுஷபுத்திரன், நிறைய நேரம் களத்தில் இருக்க அரசியலுக்கும் இந்த பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் இருக்க அரசியலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரியல் இஷ்யூஸ் பேசப்படுற தருணங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு பதிலாக வந்து பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது, அல்லது இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஒன்று, பார்ட்டியிலேருந்து தனக்கு பிரச்சனை வருமா, இல்லை பார்ட்டி கேடஸ்ட்லேருந்து தனக்கு பிரச்சனை வருமா, அல்லது நம்ம ஒரு பெரிய யுத்தத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிடுறோமா, இப்படிலாம் அவங்களுக்கு நிறையா இல்லூஷன் இருக்குது. அதே மாதிரியே வந்து அதில் பேசப்படுற கருத்துக்கள் மிகவும் தவறான கருத்துக்கள் நிறைய, அதாவது ஆதாரமற்ற தகவல்கள், புள்ளி விவரங்களை பிழையாக சொல்கிறது, வரலாற்று தகவல்களை திரித்து சொல்வது, இது எல்லாமே ஒரு நடைமுறையாகவே தொலைக்காட்சி வாதங்களில் இருக்குது.